ஹலோ வியூவர்ஸ், அஸ்லாம் அலைக்கும். இன்றைக்கி ஒரு சுவையான டேஸ்டியான சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு வெங்காயம் நான் எடுத்திருக்கேன், அதே இதில் ஆட் பண்ணிக்கிறேன். போட்டு நல்லா ஒரு மிக்சிங் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா பொரியணும். அதுக்கப்புறம் நான் 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நான் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், 1 தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா, இது ரெண்டுமே நான் வந்து தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு இந்த சின்ன ஸ்பூனுக்கு கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா. நான் மகாராஜா சிக்கன் 65 மசாலா எடுத்திருக்கேன். அது வந்து ரொம்ப எம்மியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்புறம் 1 ஸ்பூன் வத்தத்தூள், 1/4 டேபிள்ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டேபிள்ஸ்பூன் சோம்புத்தூள், இதெல்லாம் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நல்ல மசாலா வந்து தக்காளி வெங்காயத்துலேயும் மிக்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் வந்து நான் 1 வெங்காயம் 1 தக்காளி மிக்ஸியில் அரைச்சி வச்சுருக்கேன். இது போட்டோன்னா கொஞ்சம் கிரேவி வந்து கொஞ்சம் நல்ல எம்மையான கிரேவி மாதிரி வரும். ஸோ இது எல்லாமே போட்டுட்டு மசாலா வந்து இந்த அரைச்சி வச்சுருக்கோம்னே அந்த பேஸ்டில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா இது பண்ணி விட்டுட்டு கொஞ்சோண்டு நான் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த எந்த இதில் வந்து நான் அரைச்சி ஊற்றணும், அந்த மிக்ஸி தண்ணியை கழுவி நான் அந்த தண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். அப்படி சேர்த்தோம்னா இன்னும் டேஸ்டியாக இருக்கும். இப்போ வந்து நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். அந்த சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாமே ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு நீங்கள் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உப்பு வந்து நல்லா கறியில் வந்து பிடிக்கிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கறி வந்து கொஞ்சம் நல்லா வேகணும். அதுக்கு வந்து தேவையான அளவு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு வேக வச்சுட்டு கருவேப்பிலை போட்டு இறக்குனா நம்ம சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான்.